வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வ ஜன ஜோதிடர் சக்திமான். இப்போ 12 ராசிகளுக்கான புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ கும்பராசிக்கு சொல்ல போறேன். அதை நீங்க கவனமா கேட்டு பயன்பெறும் சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசகிந்த பிரஜோதியார் ஆத்மாதேவன மகாகாலி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார். கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல விஷயம் தான் நடக்கும். எல்லாருக்குமே முன்னாடியே சொல்லியிருக்கேன், கும்பராசியில் பிறந்தவங்க நல்லவங்க தான், நல்ல அதிர்ஷ்டசாலிகள், எல்லாமே தேடி வரவங்களுக்கு இவங்க தேடி போக தேவையில்லை. நல்ல அறிவும் அந்த செயலாற்றலும் எல்லாமே இருக்கும். ஆனால் வருமானம் அந்த செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கு தான் அந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சு பண்ணிக்கணும்னு சொல்லப்படுது. நம்மளுக்கு எது கிடைக்கலையோ அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் நடக்க போகுது. ஏன்னா இப்போ இந்த ராகுகேது பெருச்சு அவங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். மூணாம் இடத்துல குருவும் ராகு இருக்காங்க இந்த பொட்டாசியமில் பார்க்கும்போது. அப்போது தைரியம் தன்னம்பிக்கையில் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் அப்போ முயற்சி எடுக்கணும், விடாமுயற்சி எடுக்கணும். நல்லா கேட்டுங்க, கும்பராசிக்காரங்க புரட்டாசி மாதத்தில் விடாமுயற்சி எடுத்தால் தான் நல்ல பலனுக்கு வந்து கிடைக்கும், அந்த தாமதமான பலனுக்கு வந்து தள்ளி போகும். அது இப்போ வந்து இவங்க விடாமுயற்சி எடுத்து அதே குறிக்கோளாக இருந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கும்பராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க. ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால் வந்து அதுக்கு என்னென்ன முயற்சியில் இவங்க இறங்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும். இவங்க தியான மார்க்கத்தில் இருக்கணும், தியானம் பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா அது மூலிமா ஏற்படக்கூடிய விஷயங்கள் தெளிவான சிந்தனை கிடைக்கும். அந்த தெளிவான சிந்தனை மூலிமா இவங்க எது செய்யணும் ஏது செய்யணும்னு தெரிஞ்சு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல புதன் இருக்காங்க. புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறனால இவங்களுக்கு வந்து மனைவி தான் ஒரு மந்திரியாக இருப்பாங்க, மனைவி ஒரு மந்திரியாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மனைவி வந்து சொல்கிறதுக்கு பேச்சை கேட்டு நடந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சொல்லக்கூடிய அந்த புத்திமதியை பின்பற்றி நடந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நன்மையை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் போகிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கும்பராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டுமே நெருப்புக்கோள் தான் சொல்லப்படுது. அப்போ இவங்க கண்ணை கண்டிப்பாக பத்துமா பார்த்துக்கணும். கண் நோய் வரத்துக்கும் கண் பார்வை மங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கண் கண்ணாடி போடணும், பூசை போடாதவங்க இல்லைனா கண்ணாடி போட்டுருங்க. மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும், கண் பரிசோதனை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஆயில் பங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதில் ஆயுஷ் மூமெண்ட்டில் கலந்துக்கலாம். அது மாதிரி நிறைய ஓம பூஜை நடக்கிற இடத்துல போய் கலந்துக்கலாம். கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா இவங்களுக்கு சனி சிவனை வழிபட்டு வரலாம், அவ்வளோ ஆயுள் தரக்கூடியவர். சிவனை வழிபட்டு வரலாம், சிவனை சனிக்கிழமை வழிபட்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஆயுள் சம்மந்தப்படமான அந்த பங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாம் விலகி போயிடும், ஆயுள் விருத்தி ஏற்படும். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வரணும். இவங்க மிருத்யுஞ்சய சோத்திரம்னு சொல்லப்படுது, அந்த புக்கு வாங்கி அதை படிச்சுட்டு வரலாம். அந்த மிருத்யு மந்திரம் சொல்லிட்டு வரலாம். இதெல்லாம் சிவனுக்கு உண்டான மந்திரமாக சொல்லப்படுது. அதை இவங்க தொடர்ந்து அனுதினமும் படிச்சுட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவும் சந்திரன் இருக்காங்க. ஒன்பதாம் இடத்துக்கு ஏற்கனவே பாகிஸ்தானும் சொல்லப்படுது. அப்போது அதில் வந்து சந்திரனும் கேதும் இருக்கனால வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், தடையாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி விடாமுயற்சியில் தான் இவங்க அதை ஜெயிக்கணும், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். இவங்க இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இப்போ இவங்க இந்த கும்பராசிக்காரங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கேட்டுங்க. இவங்க வந்து எல்லாருக்கும் வந்து அன்பாக நல்ல மனசு ஒரே சிந்தனையோடு இருந்து உணவும் நீரும் அளிக்க வேண்டும், உணவும் நீரும் அளிக்க வேண்டும். இது மாதிரி செஞ்சுட்டு வரணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையில் செஞ்சுட்டு வரணும். ஒரு சனிக்கிழமையும் அவங்களுக்கு தான தரம் பண்ணிட்டு வரலாம், சாப்பாடும் தண்ணியும் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். இது வந்து நல்லா கேட்டுங்க. உடல் ஊனமுற்றவங்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம். உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் இருந்தவங்க, இல்லை ரெண்டு கை ரெண்டு கால் இருந்தவங்க, இல்லை உடலில் எதனா ஒரு ஊனமாக இருக்கிறவங்க, வாய் பேச முடியாத பூமி, காது கேட்காதவங்க இருக்கிறவங்க, இது மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு இவங்க தான தரம் பண்ணிட்டு வரணும் சனிக்கிழமையில். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு முக்கியமாக இன்னொரு சுச்சமான விஷயத்தை நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு புரட்டாசி 21க்கு அப்புறம் ராகுகேது பேச்சு வருது. அப்போ ராகுகேது பேச்சில் வரும்போது இவங்க ராசிக்கு 2ல் ராகும் 8ல் கேது வராங்க. அப்போ கவனமாக இருந்துக்கணும், விஷ பயம் ஏற்படும். அதனால் இந்த பூச்சிக்கு சொல்கிறோம்,
விஷ ஜந்துக்கள் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைலாம் இருக்குது. அப்போது பெரும்பாலும் இரவில் வந்து வெளியில் போகாமல் இருக்கணும் நல்லது. அதுக்குண்டே முன்னாடி தற்காத்துக்கணும். கண்ட இடத்துல கண்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து தன்னை காத்துக்கிடும், தன்னை காத்துக்கிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே இவங்க கும்பராசிக்காரங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லாமே தேடி வரணும். அது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் இவங்க எதையும் பார்க்காம ஒரு இடத்துல கேட்டதோடய கிடைக்கலாம், இவங்க தேடி போய் பார்க்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். தேடி போனால் தான் கிடைக்கும். அதனால் பயணங்கள் தொடர்ந்துபடியே இருக்கணும் உங்களுக்கு. பயணங்கள் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு இடத்துல இருந்தால் பிரச்சனையாக தான் இருக்கும், ஒன்றும் நடக்காது. அதனால் இவங்க ஒரு இடத்த விட்டு இரவு மாறிக்கிட்டே இருக்கணும், மாறி மாறி ஒவ்வொரு இடமா சென்றுக்கிட்டு இருக்கணும். அப்படி தான் இந்த கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாத பலன் சொல்லப்படுது. இதெல்லாமல் பண்ணிட்டு வரணும். இதெல்லாமல் நல்லா கேட்டுங்க, தாய் வழி உறவில் பாட்டின்ற உறவு இருக்கும். அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும், தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாத்தா பாட்டிக்கு இவங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா கூட போதும், அவங்க உயிரோட இருந்தால் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்லைனாக்கா அவங்களுடைய படம் முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதனால் அந்த தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சூட்சமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இப்போ நிறைவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள கிரக சூழ்நிலையும் சரியில்லாமல் இருக்குது, எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது, அதுவும் சரியில்லை. அப்புறம் ராதிகை பேசுக்கு அப்புறமும் இரண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேதும் வர போகிறாங்க. இதனால் கொஞ்சம் ஆயுள் பங்கம், விஷ ஜந்துக்கள் மூலிமா ஆபத்துக்கள் இது மாதிரி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறனால இவங்க அந்த ஆயிலை விருத்தி கொடுக்கக்கூடிய அந்த தெய்வமான அபிராமி அம்மன் சமேத அந்த அமிர்தக்கடேஸ்வரர் வணங்கிட்டு வரணும். இது ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும். அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வரணும். அபிராமி அந்தாதின்ற புக்கு இருக்குது, அது வாங்கி கடையில் வாங்கி அதை நீங்கள் டெய்லி படிச்சுட்டு வரது நல்லது. இல்லைன்னா வெள்ளிக்க வாரத்துக்கு ஒரு மாதிரி வெள்ளிக்கிழமையில் படிச்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வீரியம் குறைஞ்சவங்களுக்கு நல்லது நடக்கும். இது இல்லாமல் ஒரு முக்கியமான சூச்சுவும் பரிகாரம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. வாரத்தில் ஒரு முறை அந்த பெண்களாக இருந்தால் சனி வெள்ளிக்கிழமையிலும் ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையிலையும் நீங்கள் குளிக்கும் நீரில் கோமியம் சிறிது கலந்து குளிக்க வேண்டும். அப்போது தான் எல்லா தோஷங்களும் போகும், அந்த ஆயில் பங்கு ஏற்படுத்துக்குண்டான அந்த இதுவும் தள்ளி போகும், உங்களுக்கு ஆயில் விருத்தி ஏற்படும், தீர்க்கமாகும், உங்களுடைய கெடுபங்களுக்கு குறையும். அப்போது அந்த கோமியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பசுவின் கோமியத்தை ஆண்கள் சனிக்கிழமையிலும் பெண்கள் வெள்ளிக்கிழமையிலும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமாக நீரில் கலந்து குளித்து வர வேண்டும். அப்படி பண்ணிங்கன்னா இது சூட்சும் பரிகாரமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பழங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் நீங்கள் உங்களை நான் வாழ்த்தி உங்களுக்கு என்னுடைய உபாசன தினமாக மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்ட கஸ்தாயுமிகே தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகிகள் பரிமூணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.